அதானி குழுமத்தில் செய்யப்பட்ட முதலீடுகளால் எல்ஐசி நிறுவனத்திற்கு பாதிப்பு ஏதும் இல்லை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பங்கு சந்தைகளில் தவறான தகவல்களை அளித்து ஆதாயம் பெற்றதாக அதானி நிறுவனத்தின் மீது புகார்கள் வந்த நிலையில் அதன் பங்குகள் விலை சரிந்தன. குறிப்பாக அதானி நிறுவனத்தில் மத்திய அரசின் நிறுவனமான எல்ஐசி முதலீடு செய்திருந்த நிலையில் 18,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் எல்ஐசி நிறுவனம் அளித்துள்ள விளக்கத்தில் கடந்த டிசம்பர் 31 நிலவரப்படி அதானி குழும நிறுவனங்களில் எல்ஐசி சார்பில் 35,917 கோடியே 31 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனை ஒரே காலகட்டத்தில் செய்யாமல் பல ஆண்டுகளாக முதலீடு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளது. ஜனவரி 27 நிலவரப்படி எல்ஐசி நிறுவனம் அதானி குழுமத்தில் செய்த முதலீடுகளின் சந்தை மதிப்பு 56,142 கோடி ரூபாயாக இருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. எல்ஐசி நிறுவனத்தின் மொத்த சொத்து மதிப்பு 41,66,000 கோடி ரூபாயாக உள்ள நிலையில் அதானி குழுமத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதுள்ள முதலீடுகளின் மதிப்பு வெறும் 0.9% மட்டுமே என்று எல்ஐசி தெரிவித்துள்ளது. இந்திய ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளர் கிரஹாம் ரீட் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நிறைவடைந்த நிலையில் தனது ராஜினாமா கடிதத்தை ரீட் வழங்கினார். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த கிரஹாம் ரீட் கடந்த 2019 இந்திய ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றார். அணியை திறம்பட வழி நடத்திய அவர் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வெல்வதற்கு உறுதுணையாக இருந்தார். அண்மையில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி 9வது இடம் பிடித்து தோல்வியடைந்தது. இந்நிலையில் தான் விலகுவதற்கான நேரம் வந்துவிட்டதாக கூறி இந்திய ஹாக்கி ஃபெடரேஷன் தலைவரிடம் கிரஹாம் ரீட் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அவருடன் உதவி பயிற்சியாளர் கிரே கிளார்க் மற்றும் தொழில்நுட்ப ஆலோசகர் மிச்சல் டேவிட்டும் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளனர். அவர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஹாக்கி ஃபெடரேஷன் கிரஹாம் ரீட்டின் பங்களிப்பை நன்றியுடன் நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்திய அணி புதுவித மாற்றத்திற்கு தயாராகிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் மகுடம் சூட்டியதன் மூலம் நட்சத்திர வீரர் நோவக் ஜோகோவிச் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறி சாதித்துள்ளார். ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் தொடரான ஆஸ்திரேலிய ஓபன் முடிவடைந்த நிலையில் ஆடவர் மற்றும் மகளிருக்கான டென்னிஸ் தரவரிசை வெளியாகியுள்ளது. இதில் 22வது கிராண்ட்ஸ்லாம் மகுடம் சூட்டிய செர்பியாவின் ஜோகோவிச் 4 இடங்கள் முன்னேறி முதலிடத்தை அலங்கரித்துள்ளார். மேலும் ஒரே தொடரில் 4 இடங்கள் முன்னேறி முதலிடம் பிடித்த முதல் வீரர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரரானார். காயம் காரணமாக ஆஸ்திரேலிய ஓபனில் விளையாடாத ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்கராஸ் முதலிடத்தை இழந்து 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். அதேவேளையில் இறுதிப் போட்டியில் ஜோகோவிச்சிடம் வீழ்ந்த கிரீஸ் வீரர் சிட்சிபாஸ் 1 இடம் முன்னேறி 3வது இடத்தை பிடித்துள்ளார். மகளிர் தரவரிசையில் போலந்து வீராங்கனை ஸ்வியாடெக் 10,485 புள்ளிகளுடன் முதலிடத்தை தக்க வைத்துள்ளார். இவரையடுத்து ஆஸ்திரேலிய ஓபனில் பட்டம் வென்ற பெலாரஸ் வீராங்கனை சவலன்கா 3 இடங்கள் முன்னேறி 2வது இடத்தை எட்டிப்பிடித்தார். இவர் 6,100 புள்ளிகளை பெற்றுள்ளார். மேலும் சபலன்காவிடம் தோல்வியுற்ற கஜகஸ்தான் வீராங்கனை ரைபகினா முதல் முறையாக 10வது இடத்திற்கு முன்னேறி டாப் 10 பட்டியலில் இணைந்துள்ளார்.